செய்திகள் தொடர்கின்றன. சீனாவில் நவீன சுயம்பரம் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த நவீன சுயம்பரம் நிகழ்ச்சியில் சிறப்பு அலங்காரம் செய்து கொண்ட 24 பெண்கள் வந்து மேடையில் அமர்கின்றனர். இவர்கள் சுயம்பரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இளைஞர்களுடன் கலந்துரையாடி தகுதியான ஜோடியை தேர்ந்தெடுக்கின்றனர். இஃப் யூ ஆர் ஒன் என்ற இந்த நவீன சுயம்பரம் நிகழ்ச்சி சீன தொலைக்காட்சியில் மிகவும் பிரபலமாகி வருகிறது. ஆனால் இந்த சுயம்பரம் நிகழ்ச்சி கலாச்சார சீரழிவுகளை ஏற்படுத்துவதாக கூறி சீன அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இருப்பினும் இந்த சுயம்பரம் நிகழ்ச்சி இளைஞர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அரசு பள்ளிகளுக்கான நிதியை குறைப்பதை கண்டித்தும் ஆசிரியர்களின் பணி நேரத்தை அதிகரித்துள்ளதை எதிர்த்தும் ஸ்பெயின் நாட்டில் பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் மாபெரும் கண்டன பேரணி நடத்தினர். அதிகரித்து வரும் கடன் பிரச்சினையை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஸ்பெயின் அரசு ஆசிரியர்களின் பணி நேரத்தை வாரத்திற்கு 2 மணி நேரம் அதிகரித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 10,000-க்கும் மேற்பட்ட ஆசிரியைகள் ஸ்பெயின் தலைநகர் மாட்ரிட் நகரில் பேண்ட் வாத்தியங்கள் இசைத்து பதாகைகள் ஏந்தியபடி கலந்து கொண்டனர். அரசு பள்ளிகளின் நிதியை குறைத்து கல்வியை தனியார் மயமாக்குவதை கண்டித்து அவர்கள் கோஷங்கள் எழுப்பி வந்தனர். மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பிரேசில் தலைநகர் ரியோடி ஜெனீரோவில் உள்ள உலக புகழ்பெற்ற இயேசு கிறிஸ்து சிலை ரோஜா நிறத்தில் மின்னொளி மூலம் ஒளியூட்டப்பட்டுள்ளது. பெண்களை தாக்கும் நோய்களில் மார்பக புற்றுநோய் ஒரு பிரதான நோயாக மாறி வருகிறது. இந்த நோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பிரேசில் நாட்டில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதம் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி ரியோடி ஜெனீரோவில் உள்ள உலக புகழ்வாய்ந்த இயேசு கிறிஸ்து சிலை மின்னொளி மூலம் ரோஜா நிறத்தில் ஒளியூட்டப்பட்டுள்ளது. இந்த சிலையின் ரோஜா நிறம் புற்றுநோய்க்கு எதிராக பிரம்மாண்டமான உயரத்திலிருந்து நகரம் முழுவதும் காட்சியளிக்கிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 3013400 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.